கொரோனா பரவல் காரணமாக லண்டனில் இருந்து இதுவரை தமிழகம் வந்த இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் முழு கண்காணிப்பில் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் புதுவகை கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் லண்டனில் இருந்து வந்த பயணி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவரது மாதிரி புனேயில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த நபருடன் பயணம் செய்த முப்பத்தி ஏழு பேரில் முப்பத்து மூன்று பேர் கண்டறியப்பட்டு மருத்துவமனைகளின் கண்காணிப்பில் இருப்பதாக அவர் கூறினார் லண்டனிலிருந்து வந்த இரண்டாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் காவல்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளாட்சித்துறை ஆகிய துறைகளின் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார் புதுவகை வைரஸ் தொடர்பாக மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் இதனிடையே தமிழகத்தில் நேற்று புதிதாக ஆயிரத்து அறுபத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் இதுவரை ஒட்டுமொத்தமாக எட்டு லட்சத்து பத்தாயிரத்து எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் நேற்று பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது